அம்மா அன்னைக்கிளி அன்னைக்கிளி எந்திரிமா, இந்த மாமா காப்பி கொண்டு வந்திருக்கேன், எந்திரிச்சு குடிமா. ஐயோ மாமா என்ன சொல்றிய, காப்பி போட்டிருக்கீங்களா? எதுக்கு மாமா அடுப்படிக்கலாம் போய் கஷ்டப்படுறிய? அட விடு அன்னைக்கிளி, யாருக்கு செய்யறேன்? ஏன் அன்னைக்கிளிக்கு தானே செய்யறேன், உனக்கு செய்யாம மாமா யாருக்குமா செய்ய போறேன்? எந்திரிச்சு இந்த காப்பியை குடிமா. மாமா காப்பி நல்லா இருக்கு மாமா, ஆனா எனக்கு அதை நீங்க சிரமப்படுறதே என்னால தாங்கிக்க முடியல மாமா. ஏன் அன்னைக்கு அடி ரொம்ப பலமா பட்டுருச்சோ, கண்ணங்கண்ணம்லாம் வீங்கி போயிருக்கதா? பரவாயில்ல மாமா, உங்க அம்மா அடிக்கும் போதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்துட்டு இப்ப வந்து கண்ணை வீங்கியிருக்கான்னு கேக்குறீங்களே மாமா. ஐயோ அன்னைக்கு துருதுருன்னு எதையாச்சும் பாட்டு பாடிக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டு தெரியவ, இப்படி சோகமா கிடக்கிறத பார்த்தா மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு அன்னைக்கு. என்ன செய்யறது மாமா, என் வாயிலதான் சனி இருக்கா என்ன கர்மமோ தெரியல, நான் யதார்த்தமா பேசுற எல்லாமே வில்லங்கமாவே வந்து முடியுது. இப்படி உங்க அம்மா கிட்ட விளக்க மாத்த பூசை வாங்கி இப்படி நான் மூலையில கிடக்கணும்னு என் தலையில எழுதியிருக்கு மாமா. சுமை தாங்கி சாய்ந்தாள் சுமை என்ன ஆகும், பனி தீபம் ஓய்ந்தாள் ஒளி எங்கே போகும், ஏன் அன்னைக்கிளி ஒளி எங்கே போகும்? ஏன் மாமா, நான் உங்க அம்மாட்ட விளக்க மாத்த பூசை வாங்கினதை நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்களா இல்ல சந்தோஷப்படுறீங்களானே தெரியலையே மாமா. ஐயோ அன்னைக்கிளி ஏமா அப்படிலாம் பேசுகிற, மாமா அப்படிலாம் நினப்பனா? சரிம்மா, உள்ளே விட்டு துணியெல்லாம் நிறைய கிடக்குது, அதை நான் கொள்ள பக்கத்தில் போய் துவைச்சி காய போடுறேன், நீ படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கம்மா. ஏட்டி நெடுவாளி, என்னடி நான் பாட்டில் ஒருத்தங்கனுக்குள்ள உட்காந்துருக்கேன், நீ பாட்டில் எனக்கு என்னென்னு தூக்க பிடிச்சிக்கிட்டு போறியன்னு? கிழவிக்கு மற்ற நேரத்துல எல்லாம் கண்ணு தெரியாதே கண்ணு தெரியாதுன்னு சொல்லுவான், ஆனால் கையில் தூக்கு கொண்டுகிட்டு போகிறது வரைக்கும் கரெக்டாக சொல்லுவான். அது ஒன்றும் இல்லைங்கிட்டேன், இந்த அன்னைக்கிளியக்காருக்காகல்ல, அவங்க மாமியா அவளை விளக்க மாற்ற கொண்டு அடிச்சு போட்டுருச்சான், அதை மூஞ்சி மோரெல்லாம் வீங்கி போய் கிடக்க போல் இருக்கு. அதை மாடன் மாடோனா இருக்கால, அவன் வாயும் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வருவோன்னு கூப்பிட்டா, அதனால தான் கிளம்பிட்டேன். ஆத்தாடி ஆத்தா, இது என்ன பெருங்கூத்தா இருக்கு, மாமியா அடிச்சு மருமகளுக்கு மூஞ்சி மோரெல்லாம் வீங்கி போயிருச்சா? அப்ப அவன் மாமியா கறிக்கு ஒண்ணு ஆகலையாட்டி நடுவாளி. அன்னைக்கிளியக்கா எப்படிப்பட்ட ஆளு, அன்னைக்கிளியக்கா சும்மா விடுமா? அவங்க மாமியா விளக்க மாற்ற கொண்டு அடிக்கவும் இது வந்து அருவாமணியை கொண்டு அடிச்சிருக்குது, அவங்க மாமியாக்கு தான் மண்டை உடஞ்சு போய் கிடக்குதான். சரித்தேன், சரி நான் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், கையில் நெட்டி தூக்கு மாதிரி இருக்கு, என்ன கொண்டுட்டு போகிற? கண்ணு தெரியல கண்ணு தெரியலன்னு எல்லாத்தையும் கரெக்டாக சொல்கிறாரு. ஆ அத்தை அது ஒன்றும் இல்லை, காலையில் இந்த திருக்கமீன் போல் குழம்பு வச்சேன்ல, அது இந்த மடோனா குட்டிக்கு கொடுத்துட்டு வரலான்னு போகிறேன். இடி மடோனா, இடி மடோனா, வீட்டுக்குள்ளேயே என்ன செய்யற, கிளம்பிட்டியா என்ன? ஏய் நெடுவாளி, நீ அதுக்குள்ள வந்துட்டியா? சரி சரி எனக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆமா கையில என்ன தூக்கு? அட அது ஒண்ணும் இல்லடி மடோனா, சரி காலையில திருக்கமீன் வந்துச்சு வாங்கி குழம்பு வச்சேன், உனக்கு திருக்கமீன்னா ரொம்ப பிடிக்குமேனு கொஞ்சோண்டு தூக்குல போட்டு எடுத்துட்டு வந்தேன், இந்தா இதை பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ஊத்தி கொடுத்துட்டு நீனும் சாப்பிடு. அட ஆமா நெடுவாளி, எனக்கு திருக்க மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும், அதை விட என் பொண்ணு தன்விக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நான் தன்வி பாப்பா ஸ்கூல் விட்டு வந்தோடனே அவளுக்கு ஊத்தி கொடுக்குறேன். சரி அன்னைக்கிளி அக்காவை அவங்க மாமியா வச்சு சாத்திருச்சாம்ல, இந்த அன்னைக்கிளி சும்மாவா விட்டுச்சு? அன்னைக்கிளி அக்காவது சும்மா விடுறதாவது, அவங்கள அருவாமனை எடுத்து நாலு வெள்ளாச அவங்க மாமியா கறிய வெள்ளாசிட்டாங்களாம். ஆனா நெடுவாளி அன்னைக்கிளி அக்காவுக்கும் பயங்கர அடிதான் போல் இருக்கு, நல்லா அவங்க மாமியா இழுத்து போட்டு கீழே தள்ளி வெள்ளக்க மாத்த வச்சு நாலு இழு நறுக்கு நறுக்குன்னு இழுத்துருச்சு போல் இருக்கு, மூஞ்சி முகரெல்லாம் பேந்து போய் பிளாஸ்டரி ஓட்டிட்டு உட்காந்துட்டு இருக்காங்களாம். அரிய மடோனா, நீ அன்னைக்கிளிய சாதாரணப்பட்டவளாலாம் நினைக்காத, அவளும் மனசாவும் சேர்ந்துக்கிட்டு ஓ வீட்டு கதையெல்லாம் எப்படி பேசி கூத்துடிச்சிட்டு இருப்பாளுக்கு தெரியுமா? அவளுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். ஆனா ஆமாட்டி நெடுவாளி, நீ சொல்றது கரெக்டு தான், இந்த அன்னைக்கிளி அக்காவுக்கும் மனசாக்காவுக்கும் அடுத்த வீட்டு விஷயம்னா நல்ல விடிய விடிய உட்காந்து கதையா பேசுவாங்க. சரி சரி வா, போகிற வழியில் வனசாக்காவையும் கூட்டிகிட்டு போக சொன்னாங்க, போகும்போது அவங்களையும் ஒரு எட்டு கூட்டிகிட்டு போயிடலாம் என்ன? வனசாக்கா வனசாக்கா வனசாக்கா, நாங்கள் அன்னைக்கிளி அக்காவை பார்க்க போகிறோம், நீங்கள் கிளம்பிட்டீங்களா இல்லையா? அடனே ஆ அன்னைக்கிளியும் நெடுவாளியும் காலாளத்தில் கிளம்பி வந்துட்டே போல, நீங்கள் சீக்கிரம் வந்துடுவீங்கன்னு சொல்லி நானும் எல்லா வேலையும் வேகத்தில் முடிச்சுட்டேன். ஆ இந்த இருங்க செத்த இருங்க, இந்த ஓடியாந்துடுறேன். கையில் என்ன வனசாக்கா பழக்கூட மாதிரி இருக்குது, இங்கே மார்க்கெட் போயிட்டு வந்தீங்களோ? அட அது இல்லாட்டி நெடுவாளி, அன்னைக்கிளி அக்காவுக்கு அவங்க மாமியா விளக்க மாட்டல அடிச்சு மூஞ்சி மோரெல்லாம் உடஞ்சி போய் இருக்க போல் இருக்கு, அதனால சோறு தண்ணி எதுவும் சாப்பிட முடியலையா? சரி அதான் ஏதாவது பழங்களுக்கு வாங்கி போய் கொடுத்தோம்னா ஜூஸ் ஜூஸ் அடிச்சு குடிப்பாகல, அதனால காலையிலேயே மார்க்கெட் போய் வாங்கி வச்சுட்டேன். ஏட்டி மடோனா, அப்ப நம்ம எதுவுமே வாங்காம விருந்தையும் வீசினதையுமா போறோம், அன்னைக்கிளி அக்கா எதுவும் நினைச்சுக்கிடுவாளோ? ஏய் நெடுவாளி ஓவரா நீ சீன் போடாத சரியா, நம்ம பார்க்க போறது என்ன, அவங்கள நல்லா விசாரிக்க போறோம், அடி எப்படி பட்டிருக்கு எங்கெங்கெல்லாம் பட்டிருக்கு, அடி நல்லா பட்டிருக்கா இல்ல கம்மியா பட்டிருக்கா, அதை பாக்குறதுக்காக தானே போறோம். அப்புறம் ஏன் ஓவரா சீன் போட்டுட்டு பழம் வாங்கிட்டு போனோம்? வனசாக்கா அவங்க ஃப்ரெண்டு, அதனால அவங்க வாங்கிட்டு போறாங்க, நம்ம எதுக்கு வாங்கிட்டு போகணும்? அட சும்மா வா நெடுவாளி.
ஏண்டி மாடுனு, நீ கூட பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்டடி. மனசாக்காவே தோத்து போயிருவாக போல உங்ககிட்ட போற போக்க பார்த்தா அப்படித்தான் தெரியுது. சரி சரி நெடுவாணி, இன்னும் இங்கேயே ரெண்டு பேரும் நின்று பேசிக்கிட்டு பொழுது போக்கிடுவிய போல இருக்கு. வாங்க கால அழுத்த போய் அன்னைக்கிலியக்கா பார்த்துட்டு வருவோம். அக்கா அன்னைக்கிலியக்கா அன்னைக்கிலியக்கா அக்கா, உங்களை நான் இந்த நிலைமையில அக்கா பார்க்கணும். உங்க மாமியா கிழவி இப்படி உங்களை விளக்க மாத்தால சாத்தி முஞ்சி மாறலாம் வீங்கி போய் கிடைக்கலே. ஐயோ நம்ம என்ன இப்படி அமைதியா நிக்கிறோம்? அன்னைக்கிலியக்கா அன்னைக்கிலியக்கா, ஐயோ உங்களை பார்த்தாலே பாவமா இருக்குக்கா. என்னது இப்படி பல்லப்படுவெல்லாம் கலண்டு போய் கிடக்குறீங்க அன்னைக்கிலியக்கா? நீங்க எவ்வளவு கும்முன்னு அழகா இருப்பீங்க, உங்க மூஞ்சி இப்படி பஞ்சு மாதிரி வீங்கி போய் கிடக்கேக்கா. ஏண்டி மடோனா, நீ என்னைய பார்த்து கிண்டல் பண்றியா இல்ல பரிதாபப்படுறியானே தெரியலேடி. ஐயோ அன்னைக்கிலியக்கா என்ன இப்படி சொல்லிட்டியா? இன்னைக்கு காலையில கூட நாங்க சோறு தண்ணி திங்கல ஒண்ணு ஆக்கல வீட்டுல. இந்த மீன் கூட வந்துச்சு, பிள்ளைய மீன் குழம்பு வச்சு கொடுங்கன்னு சொல்லிச்சுக்க. அன்னைக்கிலியக்கா இப்படி கிடக்கல, என்னத்த மீன் குழம்பு சாப்பிட்டோம்னு நேத்து வச்சு பழைய சோற நானும் மடோனாவும் சாப்பிட்டுட்டு வரோம். எங்களை பார்த்து இப்படி சொல்றீங்களக்கா? ஐயோ அன்னைக்கிலியக்கா, நான் உங்களை எவ்வளவு பெரிய பில்டர்னு நினைச்சேன். நீங்க என்னடானா இப்படி உங்க மாமியாட்ட விளக்க மாத்து பூசை வாங்கி மூஞ்சி மாறலாம் வீங்கி போய் கிடக்கலையக்கா? அந்த மாமியாவை நீங்க சும்மா வைக்க விட்டீங்க. அடியே மடோனா, அது எப்படி அந்த கிழவிய நான் சும்மா விடுவேன்? அதுல அருவாமனை எடுத்து நாலு விளாசு வெள்ளாசிட்டு தாண்டி விட்டேன். அதான பார்த்தேன், அப்படி போட அன்னைக்கிலியக்கா. அந்த தாய் கிழவி உங்களை நாலடி அடிச்சானா நீ நாற்பது அடி திருப்பி கொடுக்காம விட்டுருப்பியா? அன்னைக்கிலியக்காவா சும்மாவா? அன்னைக்கிலியக்கா இந்தாங்க, உங்களால ஒன்றும் சாப்பிட முடியல, வாயை திறந்து சோறு தண்ணி ஒன்றும் திங்க முடியலன்னு கேள்விப்பட்டேன். அதோட தான் இந்த பழங்கள் வாங்கிட்டு இருந்தேன். இதை ஜூஸ் ஜூஸ் அடிச்சு குடிங்க. ஆனா எதுக்கிட்டு வனசா இதெல்லாம் தேவையில்லாம செலவு பண்ணி வாங்கிட்டு வர்ற நீ படுற சிரமத்துல? அது எப்படிக்கா சும்மா வர்றது? ஒரு சில வழிதான் வருவாளுக, விசாரிக்கிறதுக்காண்டியா வரப்போறாளுக? எங்கனக்குள்ள அடிபட்டிருக்கு, நல்ல முகரையில நாலு குத்து நறுக்குன்னு குத்திருக்காளா, விளக்க மாத்த பூசை நல்லா விழுந்திருக்கான்னு பாக்குறதுக்காகவே ஒரு சிலர் வருவாளுக. அந்த மாதிரி நானும் வர முடியுமாக்கா? ஏன் பாசம் உண்மையான பாசம் கா அன்னைக்கிலியக்கா? அடியே மடோனா, இந்த வனசா நம்மளை தாண்டி அன்னைக்கிலியக்காட்ட போட்டு கொடுக்குறோய். நெடுவாளி தெரியுது தெரியுது, மனசாக்கா சொல்லும் போதே நம்மளைத்தான் இக்கு வச்சு குத்துதுன்னு தெரியுது. அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது மாட்டோனா, வாழ்க்கையில இதெல்லாம் சாதாரணமாப்பா. அன்னைக்கிலியக்கா உடம்ப பாத்துக்கங்க, பத்திரமா இருங்க. சரிக்கா, பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல் விட்டு வந்துருவாங்க, நாங்க வீட்டுக்கு போயிட்டு வரோம். அன்னைக்கிலியக்கா உடம்ப பத்திரமா பாத்துக்கங்க. அன்னைக்கிலியக்கா நான் வாரேன்க்கா. சரி சரி போதும் போதும், வாங்க பிள்ளாரும் வீட்டுக்கு போவோம். பள்ளிக்கூடத்துல இருந்து பிள்ளைய வந்துருங்க, நேரம் ஆயிடுச்சு. சரிக்கா அன்னைக்கிலியக்கா நானும் போயிட்டு வாரேன். ஏட்டி மடவுனா, நம்ம எதிர்பார்த்து போன அளவுக்குலாம் அடி அந்த அளவுக்கு பலமாலாம் இல்ல, ஓரளவுக்கு பரவாயில்லாம தான் அந்த கிழவி அடிச்சிருக்கான். அந்த குருட்டி கிழவிக்கு கண்ணு தெரியல போல. அந்த அக்கா தலையில அடிக்கிறோம், தரையில அடிச்சிருப்பா. ஆமா நெடுவாளி, நானும் எதிர்பார்த்த அளவுக்குலாம் அடி அந்த அளவுக்கு பலமா இல்ல. இந்த மனசாக்கா தான் ஓவரா சீனை போட்டு ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் நல்லா மண்டை கிண்டெல்லாம் உடஞ்சி மண்டையிலாம் கட்டு போட்டிருக்கும்னு நினைச்சேன். மூஞ்சியில ரெண்டே ரெண்டு பஞ்சு விட்டுருக்கு. அந்த குருட்டி கிழவிக்கு சரியா அடிக்க கூட தெரியல பாரு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸுகளா, அன்னைக்கிலி அக்காவோட மாமியா அந்த அக்காவை விளக்க மாத்த கொண்டு அடிச்சு மூஞ்சி முறலாம் வீங்கி போய் கிடக்கல. அதனால இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் சோகமா தான் போயிருக்கோம். அதுக்காண்டி நீங்க பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம போயிடாதீங்க. நாளைக்கு எங்க அக்கா நல்லபடியா எந்திரிச்சு வந்து ஒரே ஆட்டம் பாட்டம் கும்மாளமான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நிறைய காத்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேங்க. நான் போய் பள்ளிக்கூடத்துல பிள்ளையில கூட்டிட்டு வந்துடுறேன். சரியா, பாய் ஃப்ரெண்ட்ஸுகளா.